இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சமையல் கிடையாது, வேறு. இனி வந்து முடி, நல்லா தலைமுடி நீளமாக கருகருன்னு வளர்கிறதுக்கும் அடர்த்தி வர்றதுக்கும் முடி கொட்டுதல் உதிர்தல் இந்த இளநரை பொடுகு தொல்லை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து முடியும் நீட்டாக வளரணும். முடி வந்து அடியில் கதிர் வெடித்த மாதிரி இருக்கும், முடியில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி குறைபாடெல்லாம் போக்குறதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி தலைமுடிக்கான தைலம் காய்ச்சிற முறையை தான் பார்க்க போகிறோம். இது நான் எப்பவும் நான் எங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. நிறைய மெத்தட் இருக்குது முடி வளர்கிறதுக்கு, நிறைய வேறு வேறு மருத்துவ குறிப்புகள்லாம் இருக்குது. நான் எல்லாமே ஒன்று ஒன்று போடுறேன், உங்களுக்கு எது வந்து சரி வருதோ அது வந்து நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். எது வேணால் மாற்றி தடவுனா இது இதெல்லாம் வந்து சைடு எஃபெக்டாக இல்லாதது. அதனால் இந்த எண்ணெய் காய்ச்சிட்டு அந்த எண்ணெய் காய்ச்சினா அது ஏதாவது தவறு வருமா முடி கொட்டுமா அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. கடையில் கண்ட எண்ணெயெல்லாம் வாங்கி தடவாமல் நம்ம வீட்டிலையே நம்ம இதெல்லாம் வந்து தயார் பண்ணி காய்ச்சி வச்சுக்கிட்டோம். ஒரு நாள் மெனக்கெட்டு எடுத்தால் போதும். இது 3 மாதம் 6 மாதம்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய். இப்போ வாங்க, இதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு பார்த்துக்கலாம். தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். நான் வந்து தேங்காய் எண்ணெய் 180 எண்ணெய் எடுத்துருக்குறேன். ஆனால் இப்போ எண்ணெய்க்கு வேலை இல்லை, எண்ணெய் வந்து நாளைக்கு தான். இது வந்து அருகம்புல். அருகம்புல் நம்ம வீட்டில் ஓரத்தில் வேலியில் தெருவில் நம்ம நடைபாதையிலலாம் இருக்கும். அதில் வந்து ரொம்ப சத்து அருகம்புல் வந்து ரொம்ப, இதை வந்து பவர்ஃபுல், அதாவது விஷத்தை முறிக்கிற தன்மை உள்ளது. அருகு போல் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி வாழ சொல்லி அப்போல்லாம் வந்து பாட்டே பாடுவாங்க. இப்போ அந்த அளவுக்கு இது வந்து முடி உதிர்தலுக்கு இது ரொம்ப நல்லது. முடியே கொட்டாது, நல்லா வேர்க்காலெல்லாம் நல்லா பலப்படுத்துறது இது. அதனால் நான் வந்து எப்பயுமே அருகம்புல், நாங்கள் ஜூஸ் குடிப்போம். அருகம்புல் அரைச்சி எப்போயாச்சும் ஒரு நாள் 5 நாளைக்கு ஒரு வாட்டி அரைச்சி அதை வடிகட்டி அந்த ஜூஸ் குடிக்கும்போது நல்லா பசி எடுக்கும், உடம்பில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் போயிடும். இப்போ இது வந்து தலைமுடிக்கு எண்ணெய் காய்ச்சும்போது நாங்கள் சேர்த்து தான் காய்ச்சுவோம். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் பறிச்சிட்டு வந்திருக்கேன், நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். வெந்தயம் வந்து இதுவும் ஒரு கைப்பிடி தான். நான் நைட்டே ஊற வச்சு காலையில் இப்போ கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த ஊறின தண்ணி பாருங்கள், வெந்தய ஊறின தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை, கருன்றது பேர்லே இருக்குது பாருங்கள், அதனால் நல்லா கருமையாக இருக்கும். முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளரும், முடி கொட்டாது, முடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம சீப்பு போட்டு இழுக்கும்போதெல்லாம் சில பேருக்கு முடி கொட்டும் பாருங்கள், ரொம்ப வீக்காக இருக்கும் மயிர்காலெல்லாம். அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங் பலப்படுத்துறதுக்கு தான் கருவேப்பிலை. இது வந்து வெட்டிவேறு, வெட்டிவேறும் கிட்டத்தட்ட அருகம்புல் மாதிரி தான். இதெல்லாம் வந்து உரம் கலக்காமல் நேச்சராக நிலத்தில் விளையிறது. இதெல்லாம் இந்த வெட்டிவேறு, பற்படாகம் வேறு, இந்த மாதிரி நன்னாரி வேறு, இதெல்லாம் வந்து வேர்க்கால்களை நல்லா பலப்படுத்துறதுக்காக. இப்போ இதெல்லாம் இது கூட நம்ம என்ன கிடைக்குதோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். அதான் நான் சொன்ன நிறைய முறைகள் இருக்குது, மருதாணி அவுரி இந்த மாதிரி சோத்துக்கத்தழை எல்லாமே சேர்க்கலாம். நான் ஒரு ஒரு பாகத்தில் ஒன்று ஒன்று போடுறேன், அவங்கவுங்களுக்கு எது வசதிப்படுதோ அது மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. இது முதல் டிப்ஸ். இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு நந்தினி ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க, எனக்கு முடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, முடி வளரணும் ஆண்டி அப்படின்ட்டு. அதுக்காக அவங்களுக்கான பதிவு தான் இது. எல்லாருக்குமே போடுறேன், எங்களுக்கும் என்ன காய்ச்ச வேண்டி வந்ததுனால நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இது போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து எண்ணெய் மட்டும் தடவுனா முடி வளருமான்னு கேட்டால் அதுவும் கொஞ்சம் வளரும் கண்டிப்பாக இது. அதே சமயம் உடம்பு உள்ளுக்கும் நம்ம போஷாக்கானது சாப்பிடணும், அதுக்கும் நான் இது கூடவே வீடியோஸ் போடுறேன். இதையும் அதையும் சேர்த்து பாருங்கள். நான் போடுற ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 3 மாதம் கண்டிப்பாக உங்களை பார்த்துட்டு மற்றவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு முடி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்போ கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா போதும் எனக்கு. இப்போ அருகம்புல் எடுத்துக்கிறோம், ஒரு கைப்பிடி வெந்தயம் கருவேப்பிலை வெட்டிவேறு, இது நாளையும் மிக்சியில், அதாவது மிக்சி நல்லா சுத்தமாக கழுவிட்டு காரம் இல்லாமல் இருக்கணும், கழுவிட்டு இந்த கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், இதை அரைச்சி ஊற்றி மருதாணியை அரைப்போம் பாருங்கள், திக்காக அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இதை. இப்போ இதில் அருகம்புல் வந்து நம்மளால் அரைக்க முடியாது, அருகம்புல் வந்து திரித்திரியாக தான் இருக்கும், மசியாது. அதனால் நான் சிசரால் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். மீதி எல்லாமே அரைப்பட்டுரும், கருவேப்பிலை வெந்தயம் வெட்டிவேறு இது எல்லாமே அரைப்பட்டுரும், நல்லா அரைச்சிக்கலாம். வெந்தயம் வந்து நீங்கள் முளை கட்டி கூட யூஸ் பண்ணலாம், இதை முளைச்சி வந்துச்சுன்னா அதே மாதிரி நம்ம முடியும் நல்லா வளரும் அப்படின்றதுனால தான் வெந்தயம் வந்து முளை கட்டி போடுறது. நான் ஊற வச்ச நைட்டு இப்போ வடிகட்டி போட்டுடுறேன், ஏன்னா எல்லாமே கிடச்சிச்சு எனக்கு, அருகம்புல் பறிச்சிட்டு வந்தேன் அதனால் இப்போவே காய்ச்சிறேன். இப்போ வந்து இதை நான் அரைச்சின்னு வந்துடுறேன்.
இப்போ இது பாருங்கள், நான் இது அரைச்சின்னு வந்துட்டேன். இந்த விழுதை வந்து ரொம்ப குறகுறப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் போட்டு இதில் தட்டி விட்டுருங்க. இது வந்து நிழல்லையே உணரணும். இன்றைக்கி போட்டால் நாளைக்கு தான் கொஞ்சம் ஈரம் போயிருக்கும். இப்போ அப்போ நம்ம எடுத்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு எடுத்துக்கலாம். இதில் ஈரப்பதம் போகணும். இப்போ இதைமாரி தட்டி நீங்கள் இந்த அடைகளை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எண்ணெய் காய்ச்சறதுக்கு ஒரு அடை போட்டால் போதும், மீதி இருக்கிற அடையை அடுத்த ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பவரானது இது. நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணாலும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் உங்கள் ரிலேஷனுக்கு, உங்கள் பொண்ணுக்கு, பேர பிள்ளைங்க, இது மாதிரி ஏஜ்டாக இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இது மாதிரி செய்து எல்லாருக்கும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இப்போ இதைமாரி தட்டி இது வந்து நிழல்லையே காயணும், வெயிலில் வைக்கக்கூடாது. நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது. இதெல்லாம் நாங்கள் பண்ணது, எனக்கே முடி ரொம்ப நீட்டாக தான் இருக்கும், செம்ம முடியாக இருக்கும். எனக்கு முடி நரைச்சிருந்தாலும் எனக்கு நீட்டு தான், இது சீக்கிரமும் நரைக்காது. நல்லா இப்போ பசங்களுக்கு இளநரையெல்லாம் இருக்குது, குழந்தைங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே பித்தை நரை, இளநரை இதெல்லாமே இருக்காது, கண்டிப்பாக தவிர்க்கும் இது. இவ்வளோதாங்க. இது வந்து நல்ல நிழலில் காய வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி போடுறேன், ரெண்டு நாள் கழித்து தான் இது வந்து நான் எண்ணெய் காய்ச்சுவேன். இது மாதிரி நீங்கள் செய்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயில் காய வச்சு இந்த அடையை போட்டு நீங்கள் தட்டி எடுத்து வச்சுக்கினிங்கன்னா, அதுலேயே நீங்கள் 100 எண்ணெயிலேயே 1/4 லிட்டர் எண்ணெய் அளவுக்கு சேர்க்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து நல்ல வாசமாக நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய். இது நல்லா நிழல்லே இருக்கட்டும். நம்ம இது காஞ்ச பிறகு பார்த்துக்கலாம். இது காஞ்ச பிறகு நம்ம எடுத்து ஹேர் ஆயிலுக்கு எப்படி காய்ச்சணும், அப்போ என்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இது நல்லா உணரட்டும். இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது என்ன கீரை, இது இன்னொரு பதிவுலாம் நான் அடுத்தடுத்து போடுறேன், வேறு வேறு ஹேர் ஆயிலாம். இப்போ இது கிடைக்கிறவங்க அருகம்புல் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற இடம்தான், ரோடு ஓரத்துலலாம் கிடைக்கும். அருகம்புல் தைலம் ரொம்ப நல்லது முடிக்கு, வேர்க்கால்லாம் பலப்படுத்தும், வெட்டி வேரும் அந்த மாதிரி தான். வெந்தயம் முளை கட்டினதும் அப்படி தான். வெந்தயம் வந்து அவ்வளவும் அயன். அதே மாதிரி இந்த கருவேப்பிலை அதை விட ரொம்ப சத்து, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈஸியானது தான் இது. இப்போ இது காயட்டும், அப்புறம் பார்க்கலாம். இந்த அருகம்புல், இந்த வெந்தயம், இது அரைச்ச அடை பாருங்கள். இப்போ இது ஒரு நாள் நைட்டு பூரா ஃபேன் காத்தடியிலே வச்சுருந்தேன். இப்போ இது வந்து நான் திருப்பி போட்டிருக்கிறேன். இந்த அழகாக எடுக்க வந்திருக்கு பாருங்கள். ரெண்டு பக்கமும் திருப்பி இந்த பக்கம் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. இந்த ஈரப்பதம் முழுக்க காயட்டும். இன்றைக்கி ஒரு நாள் காஞ்சிச்சுனாக்கா நம்ம இதை வந்து எண்ணெய் காய்ச்சிக்கலாம். கருவேப்பிலை, வெந்தயம், அருகம்புல், வெட்டி வேறு இதெல்லாம் நம்ம கலந்து அரைச்சது அடையாக தட்டி காய வச்சுருக்கோம். அதை வந்து திருப்பி போட்டிருக்கிறேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நல்லா காஞ்ச பிறகு, இது நல்லா உணர்ந்த பிறகு நம்ம எண்ணெயில் காய்ச்சறதுக்கு நம்மளுக்கு இது ஒரு அடை தான் தேவை. இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், வீட்டுக்கு வேறு யாருக்காவது ஹெல்ப்புக்கு கொடுக்கலாம். நம்ம வந்து இந்த ஒரு தடவை காய்ச்சிற எண்ணெயை 3 மாதத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பியூராக நம்ம இதை அப்பப்போ போட்டு காய்ச்சிக்கலாம். நம்ம இப்போ இது ஒரு நாள் காயட்டும் பாருங்கள். எல்லாமே திருப்பி எடுத்து எடுத்து போட்டுட்டேன். பக்கம் இந்த பக்கம் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த பக்கம் எடுத்து போட்டிருக்கிறேன். நல்லா அழகாக வரும். பேப்பரில் பாலித்தீன் கவரில் தட்டினிங்கன்னா, இப்போ இதையும் நான் திருப்பி போட்டிருக்கிறேன் பாருங்கள். இது இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும். நாளைக்கு நம்ம எண்ணெய் இது கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு, இதில் இருக்க ஈரப்பதம் போன பிறகு நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சிக்கலாம். இங்கே நம்ம தட்டி வச்ச அடைகளெல்லாம் பாருங்கள், நான் திருப்பி விட்டு நேற்று ஒரு நாள் நல்லா காய வச்சு வச்சுருந்தேன். இன்றைக்கி எண்ணெய் காய்ச்சறதுக்கு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எடுத்து வைக்கிறதுனா எவ்வளோ ஒன்றா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தேவைப்படுறத மட்டும் போட்டுக்கலாம். இதில் ஒரு அடை போட்டால் போதும். இந்த ஒரு அடைக்கு மட்டும் 200 எண்ணெய் கிட்ட காய்ச்சலாம். 1/4 லிட்டர் எண்ணெய் நான் 200 எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து நேரடியாக கடாயில் காய்ச்சிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப புகையை விடக்கூடாது, அதனால்
வாணல் சூடு ஏறுறது முன்னாடி சுத்தமான வாணலில் நம்ம வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் 200 எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி எண்ணெய் நீங்கள் காய்ச்சி வச்சு 3 மாதம் தடவிட்டு அப்புறமா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நல்ல முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும், உங்களுக்கு முடி ப்ராப்ளம் இல்லாமலும் இருக்கும், முடி கொட்டுறது இல்லை நிறைய பொடுகு தொல்லை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்துக்கிற உணவும் கொஞ்சம் ஹெல்த்தியான உணவாக எடுத்துக்கும்போது இன்னும் வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த எண்ணெய் காயட்டும், எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடு ஏறும்போது நம்ம இந்த ஒரு அடையை எடுத்து இதில் போட்டுடலாம். ஈரமாகவே அரைச்சி காய்ச்சலாம், ஆனால் அது நிறைய எண்ணெய் வந்து இழுக்கும், அதனால் இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்து எண்ணெய் 4 பட எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் மண் சட்டி, மண் வாணல் இருந்தால், இரும்பு வாணல் இருந்தால் அதில் நீங்கள் காய்ச்சி வெயிலில் வச்சு வச்சு எடுப்பாங்க, காய்ச்சாமல் பச்சையாகவே அரைச்சி செய்வாங்க, காய வச்சும் எடுப்பாங்க, நேரில் காய வச்சும் எடுத்து செய்வாங்க. இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம இதை போட்டு எடுத்து டெய்லி காலையில் ஒரு முடிஞ்ச வரைக்கும் காலையில் 5:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே தலைக்கு எண்ணெய் தடவை பாருங்கள். அது மாதிரி நீங்கள் தடவின்னு வரும்போது நம்ம மயிர்காலெல்லாம் கை விரல்களால் நல்லா நுனி விரலால் வச்சு தேய்ச்சி நீங்கள் மசாஜ் பண்ணுற மாதிரி இந்த எண்ணெயை தடவணும். அப்போ தான் நல்ல முடி வளர்ச்சியை தூண்டி விடும். இது அதிகாலையில் அந்த காலத்துலலாம் பாருங்கள், அதிகாலையில் குழந்தைங்களெல்லாம் பிறந்த குழந்தைக்கு தாய்மார்களை வந்து கை கால்லாம் பிடிச்சி விட்டு தலையில் வந்து பேபி ஜான்சன் பேபி எண்ணெய் அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தடவி விட சொல்லுவாங்க. அப்படி நம்ம செய்யும்போது அந்த குழந்தைங்களுக்கு வளர்ச்சி கிடைக்குன்றதுனால தான் அந்த காலத்தில் முன்னோர்களே சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் அப்படி தான் பண்ணேன். 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு காலையில் எழுந்திருக்கும்போது தலையில் எண்ணெய் தடவி கொண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையுமே செய்வேன். முடி எனக்கு செம முடி, நீட்டு முடியாக இருக்கும். அதே மாதிரி தான் அதே எண்ணெயை தான் இப்போ உங்களுக்கும் நான் போடுறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக முடி உதிர்தலுக்காக நந்தினி கேட்டால், அந்த பொண்ணு எங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு தான், முடி வளர்கிறதுக்கு ஏதாவது ஐடியாஸை சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு, அதுக்காக நான் போடுறேன். இந்த எண்ணெயை காய்ச்சி அவங்களுக்கு தான் ப்ரெசன்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு, இதில் நம்ம இந்த அடையை போட்டுடலாம். இதை போட்டு நல்ல வாசனை வருது பாருங்கள், இப்போயே தேங்காய் எண்ணெய் வாசனை நல்ல கமகமன்னு வரும். இதில் வெந்தயம், கருவேப்பிலை, அருகம்புல் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் இன்னும் நல்ல வாசனை கொடுக்கும். இதை வந்து நம்ம காய்ச்சினவுடனே ஆற வச்சு வடிகட்டியோ இல்லை அப்படியே கூட ஒரு பாட்டிலில், ஒரு பவுலில், கண்ணாடி பவுலில் வச்சுக்கோங்க. டெய்லி 2 வேளை முடிஞ்ச வேலைக்கும் தடவிட்டு வாங்க, இல்லை 1 வேளையாவது தடவுங்க. வாரத்துக்கு 2 முறை தலை குளிங்க, தலையில் அழுக்கு இல்லாமல் இருந்துக்கோங்க, சிக்கு இல்லாமல் வச்சுக்கோங்க, சிக்கு பிடிக்கக்கூடாது. ரெண்டாவது, அழுக்கு இல்லாமல் வாரம் 2 முறை கண்டிப்பாக ஏதாவது சீக்காய் ஷாம்பு போட்டு குளிங்க. ஷாம்பு அவசியம்னா அது ஒரு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஒரு செம்பருத்தி இலை அரைச்சி தேய்ச்சி குளிங்க, வெந்தயம் அரைச்சி தேய்ச்சி குளிங்க, அரப்பு தூள் இருக்குது அரப்பு தூள்லாம் வாங்கி குளிங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷாம்பை தவிர்த்துட்டு நீங்கள் இயற்கையான முறையில் தலை குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும், இளநரை பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள் 2 பக்கமும். இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மீதம் இருக்கிற அடையை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேஷனுக்கு யாருக்காவது கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இது பியூராக தடவணுன்னாலும் இதே எண்ணெயை நீங்கள் டைரெக்டாக 1-3 மாதம் காய்ச்சி தடவிக்கோங்க. 1-3 மாதம் கழித்து இதே மாதிரி காய்ச்சும் போது இதில் இதே பங்கு அளவு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கலந்துக்க தடவிக்கலாம். இது வந்து முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும், அதனால் இப்போ பிகினர்ஸாக தடவுறவங்க இந்த எண்ணெயை மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து நீங்கள் 200 எண்ணெய்க்கு அளவுக்கு நீங்கள் 100 எண்ணெய் கலந்துக்குன்னு கலந்து கூட வச்சு தேய்ச்சிக்கலாம். ஆனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்க, முடி வளர்ச்சி கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை மட்டுமே தடவிக்கோங்க. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் ஆறட்டும், இது இதுலேயே ஊறிக்கிட்டு இருக்கணும். இந்த எண்ணெயை நீங்கள் எடுத்து தடவின்னு வாங்க, எண்ணெய் ஒன்றும் கெட்டு போகாது, நல்ல வாசனையாக இருக்கும். இதில் எல்லாமே உணவுப் பொருள் தான், ஆனால் ஹெல்த்துக்கும் நீங்கள் தேவையான அளவு புரோட்டீன் சத்து அதிகமாக எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவில் வந்து கருவேப்பிலை சாதம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை பொடி செய்து வச்சுக்கிட்டு
டெய்லி ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ இட்லி பொடியிலேயோ இல்லை மதிய சாப்பாட்லேயோ நீங்கள் கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு கருவேப்பிலை எசன்ஸு முள்ளையும் இறங்கும், உடம்புக்குள்ளேயும் இருக்கும், மேலுக்கும் இது தடவிக்கும் போது இன்னும் ஹெல்த்தியாக அதிக பவரோட முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும். இப்போ இந்த எண்ணெயை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஒரு கண்ணாடி பவுலில் வச்சுருக்கிறேன். இது நல்லா ஆறினவுடனே நம்ம கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்லையோ எதில் வேணாலும் மாற்றிக்கோங்க. இந்த அடையை நீங்கள் உடச்சி கூட போடலாம், நான் உங்களுக்கு தெரியணுன்ட்டு முழுசாக போட்டிருக்கிறேன். இந்த அடை இது பாட்டுக்கு என்ன கொட்டு இந்த எண்ணெயிலே ஊறின்னு இருக்கும். இந்த எண்ணெயை நீங்கள் தடவின் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு 15-20 நாள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். உங்களை விட உங்களை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நெய்பர்ஸுங்க சொல்லுவாங்க முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக இந்த எண்ணெயை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் போடுற ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. கதம்பம் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.